அனைவருக்கும் வணக்கம். வாசகசாலையில் பேசுகிறது எப்போவுமே எனக்கு சந்தோஷம்தான். அது நிறைய தடவை வேறு வேறு வார்த்தைகளில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, ரெண்டாவது லேட்டாக வந்ததுக்கு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். என்ன காரணம் சொன்னாலும் அது லேட்டாக வந்ததுன்றது ஒரு விஷயம் தான், அதனால் அது அதுக்காக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்டு அவங்க ரேகா பேசும்போது சொன்ன மாதிரி தான், நிறைய நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேச வர முடியுமான்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இல்லை சில விஷயங்கள் சில சில நேரங்களில் இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தடவை வந்து என்னால் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் வந்து நான் வந்தது ஹரிஹரன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு நிஜமாகவே ஒரு லவ் இருக்குது அவர் மேலே. அண்ட் இந்த பாட்டு முதல்ல நான் அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த பாட்டு வந்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டில் வந்து அவர் அழகாக அவருக்காகவே எழுதின மாதிரி சில வரிகள் இருக்கும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் அப்படின்னு, அது வந்து அது அவருக்குனே எழுதினாங்களா அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த பாடல் வந்து இது இந்த பாடல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் இன்றைக்கி தேடினேன். எனக்கு எதனால் தேடினேங்கிற ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த பாடலோட காட்சி அமைப்பு, ஒரு இரவு நேரத்தில் இருக்குது, பக்கத்தில் ஒரு 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 ஆரோ ஏதோ ஒன்று இருக்குது, அதில் ஒரு லேஸ் அப்படியே பிளர் ஆகிற மாதிரி ஒரு நிலா காமிக்கிறாங்க, ஒரு அழகான ஒரு நல்ல பொழுது அப்படிங்கும்போது அந்த நீங்கள் அந்த பாட்டை நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டிங்கன்னா, அதோட லிரிக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம கண்ணால் பார்க்குற எந்த விஷயங்களுமே வரையில் அந்த வார்த்தைகள் இருக்காது, எல்லாமே நம்மளுடைய மன உணர்வுகளாக இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க. இதே அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபீமேல் பாடுற போர்ஷன் வரும்போது, அவங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, நீலவானத்தில் மிதந்துட்டுருக்கிற வெள்ளி நிலவே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பூவேம்பாங்க, பொன்னாரமேம்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் பார்த்துருக்கு. ஹீரோ வந்து எதையுமே பார்க்கல. ஸோ அவர் பார்க்காத எதையுமே அவர் பாட முடியாது. அவர் எதெல்லாம் ஃபீல் பண்ணாரோ அது எல்லாமே அந்த வரிகளில் இருக்கும். அது அந்த வித்தியாசத்தை பார்த்தோன்னே வந்து யாரா இந்த பாட்டை எழுதியிருக்கிறது அப்படின்னு தேன்னா, எனக்கு வந்து அதுக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே ஒரு மூவர் கூட்டணியை தான் நம்ம வந்து புகழ்ந்து பேசிகிட்டே இருந்திருக்கோம். இந்த இருவர் கூட்டணியை ஏன் நம்ம வந்து இவ்வளோ கொண்டாடவே இல்லைங்கிறது எனக்கு வருத்தமாக இருந்தது. அந்த இருவர் கூட்டணி யாருன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த கூட்டணியில் வெளிவந்த பாடல்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு பாட்டும் வந்து கிளாசிக். எப்படி சொல்கிறது, இதழில் கதை எழுதும் நேரம் இது. அப்புறமா வந்து ஆறும் அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசு தாயா, அந்த பாடல் ஒன்று. ஒரு பூஞ்சோலை ஆளானதே, எத்தனை எத்தனை எடுக்க எடுக்க பாட்டு வந்துட்டே இருக்கு எனக்கு. எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து 5 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணவ, இந்த பாடல்களெல்லாம் கேட்டுட்டு 5:30 கிளம்புனேன். நிஜமாவே இல்லை இல்லை, இது எக்ஸ்கியூஸ்க்காக இல்லை இல்லை, நான் 5:30 கிளம்புனேன். 1/2 லேட் ஆகிடுச்சு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே. ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாமே எழுதினது வந்து கவிஞர் முத்துலிங்கம். இளையராஜா அண்ட் முத்துலிங்கம் அவங்களோட காம்பினேஷனில் வந்திருக்கிற பாடல்கள் வந்து என்னை அசையவே விடலை. அதில் இந்த பாட்டுனால தான் நான் அதை வந்து அவ்வளோ தேடினேன் அப்படிங்கிறது வந்து, அதில் அந்த வரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரொம்ப அற்புதமாக. அதுக்கப்புறம் வந்தால் தான் வந்து ஹரிஹரன் வாய்ஸ். அதில் இவங்க எல்லோரும் நீங்களாம் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கு வந்து ஹரிஹரன் பாட்டை கேட்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, மேகம் தீரந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவாவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பப்படும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா, அவ்வளோதான். ஏன்னா அந்த பாட்டு. அப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பிடிச்ச, நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே, ஏன்னா நாங்கள் குரலை ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வரிசையாக கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
நம்ம வந்து பாடல்களை எப்படி ரசிக்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து இவங்க ஜெயலலிதா மாமா அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எம்எஸ்வி பாட்டு பிடிக்கும், டிஎம்எஸ் பாட்டு பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. அவங்கள அந்த இசையமைப்பாளர்களுடைய பெயர்லாம் சொன்னாங்க. அப்புறமா வந்து நம்ம எப்படி கேட்போம்னா, பாடல்கள்லாம் கேட்கும்போது இது சிவாஜி பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு, இது ரஜினி பாட்டு, இது கமல் பாட்டு. ஆனால் ஹரிஹரன் பாட்டு கேட்டால் அது ஹரிஹரன் பாட்டு மட்டும்தான், வேறு யாருமே எங்கள் கண்ணில் வரவே மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போது நிறைய பாடல்கள் வந்து ஹரிஹரனோட பாடல்கள்லாம் கேட்கும்போது, நிலா காய்கிறது, ஈவன் நிலா காய்கிறது, நம்ம இந்திரா படம்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ யோசித்து பார்த்தா கூட என்னால் அந்த அந்த விஷுவல் எப்படி இருந்துச்சுன்றது என் மைண்டில் வரவே வராது. அந்த பாட்டை பாடும்போது ஏதோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லேயோ இல்லை, வேறு ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது ஒரு ஹரிஹரனோட அந்த அப்பியரன்ஸ் இருக்கும்ல, நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டால் அவர் ஸ்டேஜில் நின்று பாடுறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்டில் வரும். அதுதான் வந்து ஹரிஹரன் அவரோட பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலையும் நிறைய 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 பாடல்களில் எப்படி நீங்கள் வந்து இந்த இந்த ஃபீலிங்ஸை எப்படி இந்த இந்த சீனெல்லாம் எப்படி இருக்க போகுது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்கள் இந்த பாட்டை வந்து அவ்வளோ ஃபீலோடு இவ்வளோ அந்த கரெக்டான ஃபீல் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கம்போசர் வந்து அதை ஸ்வரமாக கொடுப்பாங்க, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாட்டு இப்படி தான் வரப்போகுதுன்னு அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹம்பிளாக ஒரு ஒரு பதில் சொல்லியிருப்பார். ஆனால் அது நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம், அதை பற்றி ஆனாவன்னா கூட தெரியாது, எதுவுமே தெரியாது, இது எப்படி ஃபீல் பண்ணி பாடுறாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அதுக்கான க்ரெடிட் தான் எடுத்துக்காமல் அந்த அந்த கம்போசருக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது. அண்ட் ஹரிஹரன் வந்து ஒரு பாடகராக மட்டும் இல்லாமல் கம்போசராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த மோதி விளையாடு படத்தில் அந்த சாங் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாங்கு. நான் ஆனால் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கேன் அந்த 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 பிகினிங் அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்னு கூட எனக்கு மறந்து போச்சு. எனக்கு இல்லை 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 நம்ம மோதி விளையாடுன்னு இல்லை, அது அதில் வந்து காஜல் பாடுற மாதிரி ஒரு பாட்டு உண்டு. மயில்சாமிக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்து பேசுவாங்கல்ல, காஜல் பேசும்போது அந்த ஃபோன்லேயே ஒரு பாட்டு பாடுவாங்க, அது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு கம்போசிஷனாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. ஸோ இது மாதிரி ஒரு கம்போசராகவும் வந்து நம்ம வந்து ஹரிஹரன் அவங்க சொன்ன மாதிரி அந்த அவரோட ஆல்பம் எல்லாம் நான் முதல்ல ஆல்பம் அப்படின்னு என்னோடய ஸ்கூல் டேஸில் கேட்கும்போது அந்த அந்த ஆல்பம் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த வரி என்னென்னா, இருதயம் இடம் மாறி துடிக்கும் வலது புறத்திலே அப்படின்னு ஒரு, அது வந்து அவரோட ஆல்பமில் வந்த அந்த சாங். அதெல்லாம் நான் எத்தனை தடவை கேட்டிருப்போம் எப்படி கேட்டிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இப்போ எஸ்பிபி ஜேஸ்தாஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவங்க ரெண்டு பேருடைய பாடல்களை கேட்கும்போது எப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஏதோ ஒரு ஒரு புத்தகத்தில் கேள்வி பதிலில் வரும்போது சொல்லியிருந்தாங்க, ரசித்து பாடுபவர் எஸ்பிபி, ரசிக்க பாடுபவர் ஜேசுதாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு ஹரிஹரன் வந்து இந்த ரெண்டு காம்பினேஷனுமே, அவரும் ரசித்து பாடுவார் நம்மளையும் ரசிக்க வச்சுருவார். அதுதான் எனக்கு இதை தாண்டி வேறு என்ன அவரை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஹரிஹரன் அப்படின்னா அவர் பாடுற எல்லா பாட்டுமே அது ஹரிஹரன் பாட்டு மட்டும்தான். அண்டு இந்த இது வந்து நம்ம வாசகசாலை வந்து கண்டிப்பாக இந்த இந்த வீடியோவை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாஸ்லலாம் கண்டிப்பாக அது வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் ஹரிஹரன் வித் எனிபடி. வந்து ஹரிஹரன் வந்து எங்கள் காலத்து சித் ஸ்ரீராம் அப்படிலாம் சொல்கிறீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ், ஐ கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அவர் வேறு மாதிரி, அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த பாட்டோட ஃபீல். இப்போ நம்ம இந்த பாட்டு கேட்டோம்ல, இவங்க அவங்க பேசின அந்த மறுமலர்ச்சியிலேருந்து அந்த பாட்டு கேட்டோம்ல, நிறைய பாடல்கள் இவ்வளோ இப்போது இந்த ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில் இந்த இந்த பாடலில் அவர் கொடுத்துருந்த அந்த அழுத்தம் இருக்குல்ல, அது வந்து அந்த பாடலில் இருக்காது. ஏன்னா அது அந்த அந்த லவ் அது அந்தோட காட்சி அமைப்பும் சரி, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக நிறைய குறும்புகள் நிறைந்த பாடலாக இருக்கும், அதுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்தா போதுமோ, எவ்வளோ மென்மையாக அதை பாடினா போதுமோ, அவ்வளோ மென்மையாக பாடியிருப்பார். அண்டு எப்போவுமே வந்து ஹரிஹரனுடைய பாடல்கள் நமக்கு அது ஹரிஹரனுடைய பாடல்கள் மட்டும்தான். அண்டு இது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு விண்ணப்பமும் வச்சுக்கிறேன், முடிஞ்சால் ஒலி மொழியில் அடுத்து தொடர்ந்து வரும்போது கவிஞர்களுடைய அடிப்படையில் பாடல் ஒழிச்சிங்கன்னா கண்டிப்பாக முத்துலிங்கம் அவர்களுடைய அந்த பாடல்கள் கொடுங்க. அண்ட் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.